கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறதான வார்த்தை செய்தி என்பது ஒரு சிந்தனைக்கு ஏதுவாக ஜெபத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். காலையிலே வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு மூன்று விஷயத்தை நான் இந்த மொபைல் மூலமாக உணர்ந்தேன், இல்லைனா கற்றுக்கொண்டேன். இந்த மொபைல் மூலமாக உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். எல்லாருமே நீங்கள் மொபைல் கொண்டு வந்துருக்கிறீங்க. அந்த மொபைலை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணலைன்னா, இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் எத்தனை பர்சன்டேஜ் அதில் சார்ஜ் இருக்குங்கிறத கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் வீட்டிலேருந்து வரும் பொழுது எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்கிறது. நான் வருகிற சமயத்தில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு தான் வந்தேன். இப்பொழுது 77% இருக்கிறது. இந்த மொபைல் சார்ஜ் பண்ணுவதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்கிறது விளக்கி சொல்ல வேண்டும் அவசியம் கிடையாது. 3 வயசு குழந்தைக்கும் தெரியும் மொபைல் சார்ஜ் இல்லைன்னா என்ன செய்வாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை, அதுக்கு தமிழில் இதாக இருக்கான்னு தெரியல. இப்போ இங்கிலீஷில் தான் நிறைய வார்த்தைகள் இருக்கா, அது தமிழ் வார்த்தை இல்லை. அது என்ன செய்கிறது, சார்ஜ் பண்ணுறதுன்னா சக்தி ஏற்றுதலாம். நம்ம கண்டுபிடிச்சி சொல்லி கொடுப்போம், அது அப்படியே வெளியே வரட்டும். சக்தி ஏற்றுதல் சொல்லலாம், உயிர் உயிர் மின்னேற்றமா, ஆமாம் நல்ல தமிழ் சொல்கிறார் பாருங்கள், மின்னேற்றம். நான் அதை கொஞ்சம் சக்தி ஏற்றம்னு மாற்றிக்கிங்க. என்னது மின்னேற்றம், அது சக்தி என்ன செய்கிறது, மின்னேற்றம் சக்தியை கொண்டு வருகிறது. அதே மாதிரி தான் இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிறத நம்ம எல்லாரும் இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்குறோம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ சார்ஜ் ஆகிறதுக்கு இங்கே இதெல்லாம் ஒரு செல்ஃபோன் மாதிரி, நல்லா ஒரு செல்ஃபோன் மாதிரி நினச்சிக்கிங்க. எல்லாரும் இப்போ சார்ஜ் ஆகிட்டே இருக்கீங்க. எத்தனை பேர் கொஞ்சம் 50% சார்ஜ் ஆகிருக்கீங்க, 25% இல்லையா, 100 சார்ஜே ஆகலையா, அட கொடுமையாக இருக்கே. இப்போ சம்திங் ராங், நீங்கள உண்மையை ஒத்துக்கொண்டதுக்காக கத்திரி சோத்திரம். ஆகவே தான் இனி நான் அதிலிருந்து என்ன செய்கிறேன், என் பிரசங்கத்தை நான் சரியாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ சார்ஜ் ஆகலைன்னா என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, எல்லாத்தையும் வாசித்து வாசித்து போகிறதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியவில்லை, நான் வசனத்தை சொல்லுவேன். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்திருந்தார்கள், தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வசனம் அப்படிங்கிறதை நீங்கள் 1 அதிகாரத்தில் குறித்து கொள்ள விரும்புகிறவர்கள் குறித்து கொள்ளலாம். 1 அதிகாரம் 13-14 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், தரித்திருந்தார்கள், தரித்திருந்தவர்கள் மின்னேற்றம் பெற்றார்கள், சார்ஜ் அடைந்தார்கள். அவள் எல்லாரும் சார்ஜ் ஆனபோது 2 காரியம் நடந்தது. ஒன்று என்ன தெரியுமா, இந்த 1 அதிகாரத்தில் 16-15 வாசிக்கிற சமயத்தில், அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்றான். சார்ஜ் ஆகனா எழும்பிடுவோம், கரங்களை வைத்து கத்திர மயப்படுத்துவோமா, எழும்பணும்னா சார்ஜ் ஆகணும். உங்களுக்கு சார்ஜ் உங்களுக்கு வந்தாதான் விசுவாசிகளுக்குள்ள என்ன வரணும், ஊழியக்காரங்களுக்குள்ளால தேவனுடைய சக்தி ஏற்றப்பட வேண்டும். கரங்களை வைத்து கத்திர மயப்படுத்துவோம். அவருடைய அந்த மின்சாரம், அவருடைய அந்த வல்லமை, அவருடைய அந்த வல்லமை நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும், அது ஏற்றப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அந்த வல்லமை நமக்குள்ளே இறங்கி வருங்கிற சமயத்தில் நம்ம ஃபுல் சார்ஜ் ஆகணும் என்றால், முழுமையாக நாம்
நிரப்பப்பட்டோம் என்று, அதுதான் நிரப்புதல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். நாம் நிரப்பப்பட்டோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? 16 வசனத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் எழுமி நின்று அவன் பேசின காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பேசினான்? நம்மளே 12, நாம் 12 பேர் ஆயிருந்தோம், ஆனால் இப்பொழுது 11 பேர் இருக்கிறோம். ஒருவன் குறைவுபட்டிருக்கிறான். அவன் கேட்டின் மகன் கெட்டுப்போனான் என்று இயேசு, அவன் கெட்டுப்போனான் என்று வசனத்தில் வாசிக்கிறோமே. அந்த விதமாக யூதாஸ் என்ன செய்தான்? தற்கொலை செய்து மரித்து போனான். இப்பொழுது ஒரு இடம் குறைவாக இருக்கிறது, அதை நாம் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து அதை நிரப்பினார்கள். அப்படி என்று சொன்னால் நாம் நிரப்பப்படும் பொழுது, நாம் மின்னேற்றம் அடையும் பொழுது, தேவனுடைய சக்தியினாலே நாம் சக்தி ஊட்டப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன எனர்ஜி சக்தியால் நாம் நிரப்பப்படும் பொழுது, நம்முடைய முதல்ல நடக்கிற விஷயம் என்னவென்றால் நமக்குள்ளால என்ன பிரச்சனை இருக்கிறதுங்கிறதை உணர்த்தப்படுவோம். கரங்களை வைத்து கத்திரும் ஆய்விடுதல் அல்லோயா. முதல்ல நமக்குள்ளே என்ன குறைவு இருக்கிறது? எல்லா நாட்களும் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது இந்த 120 பேரும் தங்களுக்குள்ளே இருந்த அவரவருடைய குறைகளை உணரும்படி அந்த ஆவியானவர் உதவி செய்தார். கரங்களை வைத்து கத்திரும் ஆய்வுபடுத்துமா. ஆகவே ஜெபத்திலே நாம் தரித்திருக்கிற சமயத்தில் தான் அது நடக்கும். ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது தான் அது நடக்கும். ஆகவே ஜெபத்திலே நாம் தரித்திருக்க இருப்பதில்லை இது நடக்கும் என்று சொல்லும் பொழுது, தரித்திருப்பது என்பதையும் நான் ஒரு காரியத்தை அதில் உங்களுக்கு சொல்ல வேண்டும். தரித்திருக்கிறது பற்றி சொல்ல வேண்டும், அதன் பிறகு நான் சொல்லுகிறேன். நடந்த காரியங்கள் என்ன? நிரப்பப்பட்டப்படுது. என்ன நடந்தது? குறைகளை அவர்கள் என்ன செய்தார்கள்? உணர்த்தப்பட்டு அவர்கள் தங்களை சரிப்படுத்தி கொண்டார்கள். கரங்களை வைத்து கத்திர முயற்சிப்படுத்துமா. இப்போ நமக்குள்ளாலே என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, இதை நாம் உணர வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும். அது உணர்த்தப்பட வேண்டும் என்றால் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் சரியாக தரித்திருப்போம் என்று சொன்னால் நமக்குள்ளால என்ன வரும்? அந்த பிரசன்னம் உள்ளாலே வந்து நிரப்ப 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 தேவ மகிமை நம்மிலே நிரப்ப 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 நிரப்ப. முதலாவது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ நான் அதமானேன். யார் சொன்னது? ஏசாயா சொன்னான். நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று தன்னை குறித்த ஒரு உணர்வு அவனுக்கு உண்டானது போல, ஊழியர்களுக்கானாலும் சரி விசுவாசிகளுக்கானாலும் சரி இன்றைக்கு ஒரு உணர்வு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்து இருக்க வேண்டும். என்ன சொல்லுகிறேன்? தரித்துக்கு தானே இருக்கிறோம். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்றைக்கு நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் தரித்திருந்தோமே, ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் தரித்திருப்பது அது அல்ல. இவர்கள் 10 நாட்கள் என்று சொல்லப்படுத்தேஸ். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட 40 நாள், உயிர்த்தெழுந்த பிறகு 40ஆம் நாள் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பெந்தேகோஸ்தே நாள் வரையிலும் 50ஆம் நாள், 10 நாட்களும் அவர்கள் வேறு எங்கும் செல்லவில்லை. மேல் வீட்டறையிலே அவர்கள் தரித்திருந்தார்கள். கரங்களை வீட்டுக்கு திரும்ப மையப்படுத்துவார். ஹவ் லாங் என்பதுதான் முக்கியம். எவ்வளவு காலம், எவ்வளவு நாட்கள், எவ்வளவு நேரம் என்கிறதை பொறுத்துத்தான் நீங்கள் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட முடியும், தேவ மகிமையால் நிரப்பப்பட முடியும். நான் தரித்திருக்கிறேன் என்று சொல்லி ஏதோ ஒரு 10 நிமிடம் நாம் தேவ சமூகத்தில் இருக்கலாம், முழங்காலில் இருக்கலாம், இல்லைன்னா சும்மா உட்கார்ந்து ஜெபிக்கலாம், எப்படியோ ஒன்று நீங்கள் செய்கிறீர்கள். ஒரு 10 நிமிடம் நான் கேட்குறேன், உங்கள் ஃபோன் 10 நிமிடத்தில் எத்தனை பேருக்கு சார்ஜ் ஆகிறது? யாருக்கா 10 நிமிடத்தில் சார்ஜ் ஆகிற ஆட்கிட்ட இருந்தால் கை வைத்து சொல்லுங்கள் பார்க்கல. என்னுடைய ஃபோன் வந்து 10 நிமிடத்தில் சார்ஜ் ஆகும்னு சொன்னால், இல்லை 15 நிமிடம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஆகுதா? எத்தனை பேருக்கு ஒரு மணி நேரத்தில் சார்ஜ் ஆகுது? கை வைத்து காட்டுங்க. எவ்வளவு நேரத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க? பண்ணவர்
ஒரு மணி நேரம், 1 hour சொல்றவங்கெல்லாம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ரைட். இப்போ சிலருக்கு சார்ஜ் ஆக மாட்டேங்கிறது தான் பிரச்சனை. 1 hour போட்டாலும் சார்ஜ் ஆகிறது இல்லை, அதுதான் முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி 1 hour சொல்கிறதா இல்லை 2 மணிக்குன்னு சொல்கிறதா? சிலது எவ்வளவு போட்டாலும் சார்ஜ் ஆகிறது இல்லை. சிலருக்கு 1 hourல சார்ஜ் ஆகுது. அப்படின்னா உங்களுடைய ஃபோன் ஓரளவுக்கு கண்டிஷனாக இருக்குன்னு அர்த்தம். கத்திர மைபடுத்துவோமா? அப்போ கண்டிஷனான ஃபோன் 1 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகும். இதை போய் இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்தேன், என் ஃபோனை நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், 10 நிமிஷத்தில் போட்டுட்டு எடுத்துக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு சார்ஜ் 25% தான் ஆகிருக்கும், இல்லைன்னா 10% தான் சார்ஜ் ஆகிருக்கும். கொஞ்ச நேரம் தான் நான் ஜெபம் பண்ணுவேன், 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவேன், 10 நிமிஷம் அந்த 10 நிமிஷத்துலேயும் அப்பப்போ வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிடுவேன், அப்பப்போ ஒரு ஃபோன் வரும் அதையும் அட்டன் பண்ணிக்குவேன். அப்படின்னு சொன்னால் அந்த 10 நிமிஷமும் சரியாக என்ன செய்யலை, இந்த ஃபோனு சார்ஜ் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுறது சரியாக என்ன செய்யலை, கனெக்ஷனில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அப்போ கனெக்ஷன்லேருந்து உருவி திருப்பியும் கனெக்ட் பண்ணி திரும்பவும் உருவி திருப்பியும் கனெக்ட் பண்ணி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா இது எத்தனை நாளாக வச்சாலும் சார்ஜ் ஆகவே ஆகாது. புரியுதா? இப்போ என்ன புரியுது? நீங்கள் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதை பற்றி நான் சொல்லலை, நான் சொல்ல நம்ம நம்முடைய மேல் தேவனுடைய வல்லமை, அதை எப்படி நம்ம சார்ஜ் ஏற்றுவது, மின்னேற்றம் செய்வது, நாம் எப்படி சக்தியின் மேல் சக்தி அடைவது, மகிமையின் மேல் மகிமை அடைவது, தேவ பிரசன்னத்தால் நிரம்புவது என்கிற நிரப்பப்படுதலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். கரங்களை வைத்து கத்திரி மயப்படுத்துவோம். நீங்கள் ஜபம் பாஸ்டர்ஸுக்கு வச்சாலும் சரி, விசுவாசிகளுக்கு வச்சாலும் சரி, குறிப்பாக பாஸ்டர்ஸுக்கு வைக்கிற இடத்துல நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன், கூடுமான வரையிலும் உள்ளுக்கு வரமாட்டாங்க, வராமலே சார்ஜ் ஆகணும்னு பார்க்குற ஆட்கள். என்ன கனெக்ட் பண்ணாமலே என்ன செய்ய வேண்டும், வல்லமை பெற வேண்டும். கனெக்ட் பண்ணாமலே கிருபையை பெறணும், வல்லமையை பெறணும், ஞானத்தை பெறணும், வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறார்கள். அருமையார்களே, அந்த ஒரு அறிவை கர்த்தர் எல்லாருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? விசுவாசிகளுக்கு அந்த அறிவை கர்த்தர் கொடுப்பாராக. தரித்திருக்க வேண்டும் என்கிற அறிவு. இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு நபர் வந்து இவ்விதமாய் சொன்னார், என்னவென்றால், என் மகனுக்கு அவன் ஒரு கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டு அசுத்தாவினால் பீடிக்கப்பட்டவனாய் அவன் இருந்தவனை நான் கொண்டு வந்தேன், சீசடத்தில் கொண்டு வந்து நான் ஜெபித்த பொழுது அந்த பிசாசை அவர்களால் என்ன செய்ய முடியாமல் போயிட்டு, துரத்த முடியாமல் போய்விட்டது என்று இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்த பொழுது இயேசு துரத்தினார். சீசர்கள் வந்து கேட்டார்கள், இயேசுவை தனித்திருக்கும் பொழுது ரகசியமாய் கேட்டார்கள், பகிரங்கமாய் கேட்டால் பகிரங்கமாய் போட்டு உடைத்து விட்டார் என்றால் மக்கள் மத்தியில் அவமானமாக போயிடும். ஆனால் ரகசியமாக வந்து கேட்டானுங்க. என்ன கேட்டார்கள்? ஏன் எங்களால் துரத்த முடியாமல் போயிற்று? இயேசு சொன்னார், இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி வேறு எவ்விதத்தினாலும் என்ன செய்யாது, புறப்பட்டு போகாது என்று இயேசு சொன்னார். அப்படி என்றால் அவர்களை உணர்த்தினார், உங்கள் ஜெபம் என்ன பத்தாது, உங்கள் உபவாசம் என்ன பத்தாது, அது போதுமானதாக இல்லை. அதாவது பகல் முழுவதும் என்ன செய்தார்கள், பாகாலுடைய தீர்க்க தரிசிகள் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டார் என்றால் கத்தியாலே தங்கள் சரீரத்தை கிழித்து கொண்டு, நம்ம ஜபம் பண்ணுறோம் இந்த ஜபம் எல்லாம் இல்லை, கத்தியால கிழித்து கொண்டு சத்தமாய் ஜபித்தார்கள். சத்தத்துக்கு குறவில்லை, கிழிக்கிறதுக்கும் குறவில்லை, அதெல்லாம் நடக்கிறது ஆர்ப்பாட்டம், மியூசிக்கெல்லாம் போட்டிருப்பான், என்னென்ன போடணுமோ போட்டு நல்லா ஆடி நல்லா பாடி பகல் முழுவதும் அங்கே பெரிய ஒரு ஜப முகாம் நடந்தது. எல்லாம் நல்லா உற்சாகமாக கூடி பண்ணாங்க, ஆடினாங்க பாடினாங்க கழிச்சாங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சது. ஒன்றும் நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் எலியா என்ன செய்தான்? எலியா வந்து அவன் பலிபீடத்தை செப்பனிட்டான்,
பலிபீடத்தை செப்பனிட்டு அவன் பலியை சரியாக துண்டு துண்டாக வெட்டி வைக்க வேண்டிய பிரகாரமாய் வைத்து சுற்றிலும் தண்ணீர் எல்லாவற்றையும் ஊற்றி இப்படி சில காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து ஒரே ஒரு வார்த்தையில் அவன் ஜெபித்தான். ஒரே ஒரு வார்த்தை தான், கேட்டருளும் கேட்டருளும் என்று ஒரே வார்த்தை அக்கினி இறங்கியது. கரங்களை கொட்டி கத்திரமா இவ்வளவு ஹாலலூயா ஹாலலூயா. கவனியுங்கள், நம்ம என்ன ஆடினாலும் பாடினாலும் சபையில் என்ன இல்லை, வல்லமை இல்லை, பிசாசு ஓடல, வியாதி சுகமாகவில்லை. காரணம் என்ன? நமக்குள்ளாலே நாம் சரியாக நிறைக்கப்படவில்லை. நிறைவு நமக்குள்ளாலே இல்லை. ஒரு சாது சன்னியாசி ஒருத்தர், சாது இயேசுதாசன், மறுபடி திருப்பி திருப்பி நான் பல இடங்களில் இதை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் அதை மறக்க முடியாது எனக்கு. அவருடைய ஊழியம் அந்த நாட்கள் அவரை போல உள்ளதான ஊழியர்களுடைய ஊழியங்கள்லாம் மறக்க முடியாது. பிரதர் ஜீவானந்தம், காரணம் இதை சொல்ல காரணம் என்னவென்றால், அன்றைக்கு இவர்களோடு கூட எனக்கு தொடர்பு இருந்தது. ஜீவானந்தம் அவர் நெருங்கின தொடர்பு எனக்கு இருந்தது. நெல்லை ஜெபராஜ் இவரெல்லாம் நண்பர்கள் போல இருந்தார்கள். அடிக்கடி சேர்ந்து நாங்கள் இருந்திருக்கிறோம். இதே போல் அந்த நாட்களில் உள்ளதான ஊழியர்கள் அவர்களுடைய ஊழியங்களை கவனிக்கிற சமயத்தில் இன்றைக்கு அந்த வல்லமை இல்லை. சாது இயேசுதாசன் என்கிறவர் இடத்துல ஒரு அனுபவத்தை நான் கண்டேன். என்ன தெரியுமா, நான் சுகவீனமாக இருக்கிறேன். அவர் அறையிலே வந்தார். அறையிலே வந்து என்ன உனக்கு சுகம் இல்லையா என்று கேட்டார். ஆமாண்ணே. கண்ணை மூடி ஜபம் பண்ண ஆரம்பித்தார். கண்ணை மூடினாரோ மூடலை, ஜபம் தான், நான் கண்ணை மூடினேன். அவர் கண்ணை மூடினாரோ மூடவில்லையோ தெரியாது. சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஒரு நாலு ஸ்தோத்திரமோ அஞ்சு ஸ்தோத்திரமோ தெரியவில்லை. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனார் போனார் அவ்வளோதான். கண்ணை திறந்து பார்க்கும்போது ஆளை காணோம். அவர் போயிட்டார். ஒரு நிமிடம் கூட இல்லை ஜபம். ஆனால் வியாதி போய்விட்டது, பலவீனம் போய்விட்டது. கரங்களை வைத்து கத்திரமாய் விட ஹலலோயா. பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறாராம். பஸ்ஸில் போயிட்டு இருக்கிற சமயத்தில் இங்கே இறங்கணும்னாரு. எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் அங்கே இறங்க முடியாதுன்னாரு. ஆவியான சொல்கிறாரு, கர்த்தர் சொன்னார், அவர்கிட்ட என்ன சொன்னால் இங்கே ஸ்டாப் பண்ணாங்க, ஸ்டாப் பண்ண முடியாதுன்னாங்களாம். பஸ் போகலை, நின்றுச்சு. கரங்களை வைத்து கத்திரமாய் படுத்துவோமா. கன்வென்ஷனில் ஒரு மரத்தில் வழக்கமாக ஆர்ன் கட்டுவாங்க, அது பக்கத்தில் உள்ளவங்களுடைய புளிய மரம். இந்த வருஷத்தில் கட்டக்கூடான்றாங்களாம். புளிய மரத்தில் கட்டக்கூடாது, பூ பூத்துருக்கு, பூ எல்லாம் கீழே விழுந்துடும், அதனால் கட்டக்கூடான்றாங்களாம். ஐயா கட்டக்கூடான்னு சொல்கிறாங்க ஐயா, கட்ட வேண்டான்றாங்களாம். கட்ட வேண்டாம், அவ்வளோதான், கட்டாதே. அடுத்த வருஷத்துக்குள்ள புளி மரமே இல்லை, சுத்தமாக காஞ்சி போச்சு. இது அந்த நாட்களில் ஒரு தலைமுறைக்கு முன்பதாக, சில தலைமுறைகளுக்கு முன்பதாக நடந்த, அதாவது ஜீவித்த பரிசுத்தவான்களுக்குள்ளாலே இருந்ததான நிறைவு, இருந்த வல்லமை, அவர்கள் மூலமாக நடந்த அற்புதங்கள், அதிசயமான காரியங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது பேதுருவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாய் பவுலாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்ன இல்லை, வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்ன மாத்திரத்தில் எழும்பி என்ன செய்தார்கள், நடந்தார்கள். அவன் எழும்பி நடந்தான், சப்பாணி எழும்பி நடந்தான். அவருடைய நிழல் பட்டு என்ன செய்தார்கள், வியாதியஸ்தர் சுகமடைந்தார்கள். அவர்கள் நடந்து போகிறதான பாதையிலே வியாதியஸ்தரை கொண்டு போய் வைத்திருந்தார்கள், அவர்கள் சுகமடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையார்களை இங்கே நம்ம பார்த்தோமே, இங்கே அவர்கள் தரித்திருந்த பொழுது தேவன் அவர்களுடைய குறைகளை உணர்த்துகிறது மாத்திரமல்ல, என்ன செய்ய வேண்டும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு திருச்சபையில் அவள் இருந்த அந்த கூட்டத்துக்குள்ளார் 120 பேர் அந்த சபையில் இருந்த குறைவை நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தையும் கொடுக்கிறவராக இருந்தார். கரங்களை வைத்து கத்திரமயப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
ஆகவே சபையிலே நமக்கு சில குறைவுகள் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை சரிப்படுத்துவதற்கான ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எங்கேயும் போய் தீர்க்க தரிசனம் கேட்க வேணும்னு அவசியமே இல்லை. மேக தீர்க்க தரிசன கூட்டங்கள், தீர்க்க தரிசிகள் இன்றைக்கு எழும்புகிறார்கள், முளைத்து எழும்பி பூமியை என்ன செய்கிறார்கள், நிரப்புகிறார்கள். எல்லா கண்டத்திலும் என்ன செய்கிறார்கள், நிரப்பி காளான் போல் நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகள் அவரிடத்தில் சிக்கி நாசமாய் போகிறதை பார்க்கிறோம். அருமையர்களே, நீங்கள் ஜபத்தில் தரித்திருந்தால் எங்கேயும் குறி கேட்க ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே அந்த வல்லமையின் உங்களை நிரப்பும் பொழுது அவர் ஞானத்தின் ஆவியாக உங்களுக்குள்ளே இருந்தவர் கிரியை செய்வார், ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படு. ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளிலே 10 நாள் தரித்திருந்த பிற்பாடு ஏற்கனவே பரிசுத்த ஆவியான அவர்களுக்குள்ள இருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளில் அன்றைக்கு அவர்கள் மேல் இறங்கி வரவில்லை, ஏற்கனவே இருக்கிறார். ஆனால் வரம் வெளிப்பட்டது, வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தர் மகிமைப்படு. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிற நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். ஏற்கனவே அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இயேசு அவர்களுக்கு என்ன செய்தார், அபிஷேகத்தை அவர் என்ன செய்து கொடுத்திருந்தார். அவர்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருந்தார். ஆனாலும் வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு, கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு, வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு 10 நாட்கள் அவர்கள் தரித்திருந்து அவர்கள் ஜெபித்த பொழுது வல்லமை பெற்றுக்கொண்டார்கள். அந்நிய பாஷை என்பது சும்மா ஏதோ பேசவில்லை, அந்த அந்நிய பாஷையை பேசினதன் அடிப்படையிலே அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்ம ஏன் அந்நிய பாஷை பேசுகிறோம் என்று தெரியவில்லை, எதையோ நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வல்லமை நமக்குள்ளே இல்லை, வரங்கள் நமக்குள்ளே இல்லை. அந்நிய பாஷை என்று எதையோ பேசுகிறோம், வியாக்கியானம் பண்ண தெரியவில்லை, தீர்க்க தரிசனம் நம்மிடத்தில் இல்லை. இந்த நாட்களே சபைகளுக்குள்ளாலே இருந்து வரக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்ய உணர்த்த வேண்டும், பாவத்தை உணர்த்த வேண்டும். ஜனங்கள் மனந்திருப்பதுக்கு ஏதுவாக ஐயோ அதமானேன் என்று சொல்லத்தக்கதான் நிலைமையில ஒரு பயம் உண்டாக வேண்டும். சபைக்கு பாவத்தை செய்கிற மக்களுக்கு ஒரு பயம் உண்டாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் எத்தனை பேருக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? வரங்களால் நிரப்பப்பட வேண்டும் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? கர்த்தர் அதை உங்களுக்கு தருவாரா? கரங்களை வைத்து கேளுங்க, ஆண்டவரே இந்த முகாமில் எனக்கு அப்படிப்பட்டதான நம்முடைய வல்லமை கர்த்தங்களுக்கு தர வேண்டும், வரங்களை எங்களுக்கு தர வேண்டும், ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டும், ஓமுடைய அபிஷேகம் மென்மையில் நிறவா இறங்கி வரட்டும் என்று சொல்லி கேளுங்க. கவனிங்க, அதாவது கனெக்ட் சரியா ஆனோன்னா வல்லமையால் நிரப்பப்படுவோம். சரியா கனெக்ட் ஆனா வல்லமையால் நிரப்பப்படுவோம். சார்ஜ் ஆகணும். சில சமயத்தில் குத்துனது மாதிரி இருக்கும், ஆனால் குத்தி இருக்க மாட்டோம். புரியலையா? ஏதோ ஒரு ஞாபகத்தில் இங்க குத்திருப்போம், அங்க குத்த மாட்டோம். நான் குத்துனேன் ஆனா என்ன செய்யலை, சார்ஜ் ஆகலை. ஏன் 50-50 இங்கே தான் குத்திருக்கீங்க, அங்கே என்ன செய்யலை, குத்தலை. எங்கே கரண்டில் குத்தலை, பிளக்கில் என்ன செய்யலை, சார்ஜ் பண்ண வேண்டிய இடத்துல செய்யலை, இணைக்கப்படவில்லை. சரியாக என்ன செய்யணும், நீங்கள் இணைக்கணும், கனெக்ஷன். அங்கே அந்த சொல்லப்பட்டு ஒருமனப்பட்டு அவர்கள் ஜபத்திலும் வேண்டுதல் என்ன செய்திருந்தார்கள், செய்தார்கள், ஒருமனப்பட்டு. அதுதான் கனெக்ஷன், ஒரு மனம். இதெல்லாம் இங்கே மிஸ்ஸிங்க, இதெல்லாம் மிஸ்ஸிங். நம்முடைய செக்ஷனில் மிஸ்ஸிங், நம்ம அசம்பிளி சப் காட்டில் மிஸ்ஸிங், கிறிஸ்தவங்களுக்குள்ள மிஸ்ஸிங், ஒவ்வொரு சபையிலையும் விசுவாசிகளுக்குள்ள அது மிஸ்ஸிங், எனக்குள்ளே உங்களுக்குள்ளே மிஸ்ஸிங். மிஸ்ஸிங்காக இல்லையா? சரியாக கனெக்ட் பண்ணுறோமா? ஒரு மனதோட ஜபம் பண்ணுறோமா? ஜபத்துக்கு உட்கார்ந்துருக்கிற சமயத்தில் 1008 சிந்தனை, ஒரு 2 ஸ்தோத்திரம், அதற்குள்ளால் என்ன செய்கிறோம், வேறு எதையோ சிந்திக்கிறோம், வேறு எதையோ யோசிக்கிறோம், ஒரு டிஸ்ட்ராக்ஷன்.
கனெக்ஷன் சரியா பண்ணப்படவில்லை. ஆண்டவரோடு நாம் கனெக்ட் பண்ணக்கூடிய விதத்திலே நாம் நம்மை தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கத்துருமைப்படுத்த, அதனால தான் இயேசு சொன்னார், நீ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவுகள் என்ன செய், நீ பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற கர்த்தரை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணு, அவர் உனக்கு என்ன செய்வார், வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். கரங்களை வைத்து கத்துருமைப்படுத்த, ஹல்லேலூயா. கனெக்ஷன் சரியா இருக்கணும், சரியா கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்க, இப்போ சிலர் கனெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அப்பப்போ உருவிட்டு போகிறாங்க. சோத்திரம், கனெக்ட் பண்ணியாச்சு ஆனால் எடை எடையே அதை உருவிடுறாங்க. ஒரு மணி நேரத்தில் 10 முறை உருவினா அது எப்படிங்க சார்ஜ் ஆகும்? நல்ல வேலை இந்த சகோதரிமார்கள் தங்கமானவங்க, நீங்களும் இனி தங்கமான ஆட்கள், இதில் உருவிட்டு போகலை. கத்திரிக்கு சோத்திரம், ஒழுங்கா உட்கார்ந்து ஜெபிக்கல, ஒழுங்கா ஊழியக்காரன் ஜெபிக்கல, ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிறான் என்றால், ஜெபத்தை அசட்டை பண்ணினால் கர்த்தர் நம் மேல் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் கடும் கோபம் அடைவார். நம்ம எல்லாம் ஆண்டுட்டு மன்னிப்பு ஆண்டவரே, அந்த தப்ப நான் செய்யறேன்ப்பா, நானும் செய்கிறேன், கிருபையா என்ன உயிரோடு வச்சு வைத்திருக்கிறேன், கிருபையா ஏதோ ஊழியம் நடக்கிறது, கிருபையா ஏதோ காரியங்கள் நடக்கிறது, என்னை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே, மன்னிக்க வேணும். அவர்கள் தேவர் கண்டினியூஸ்லி அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட, தொடர்ந்து 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 இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க அர்த்தம் என்ன, நீ இடையிடையே என்ன செய்யக்கூடாது, உருவி விடக்கூடாது, இடையேடைய என்ன செய்யக்கூடாது, நான் போகிறேன் என்று சொல்லி போயிடக்கூடாது. 2 மணி நேரம் ஜபத்துக்கு இருக்கிற நீங்கள் தண்ணீர் குடிக்காம இருங்க, ஆனால் ஒரு நாள் முழுவதும் உபவாசிக்கிறீர்கள், 40 நாள் உபவாசம் பண்றீங்கன்னா அப்போ அப்போ தண்ணி குடிங்க, தப்பு கிடையாது. அப்போ அப்போ நீங்கள் என்ன செய்யறீங்க, ஜப சிந்தையோடு பாத்ரூம் போயிட்டு வாங்க. கத்திரிக்கு சோத்திரம், ஹல்லேலூயா. அனுபவத்தில் தான் சொல்றேன், 40 நாள் உபவாசம் பண்ணும் பொழுது அப்போ அப்போ தண்ணி குடிப்பேன், வேறு யாரும் அங்கே என்ன செய்ய முடியாது, வர முடியாது, என்னை சந்திக்க முடியாது, பார்க்க முடியாது. அந்த இடத்துல நான் ஜபத்தோடு இருப்பேன். தேவையானதற்காக அந்த நேரத்தில் கண்ணை திறந்து நம்ம ஜப சிந்தையோடு என்ன செய்ய, நம்முடைய காரியங்களுக்காக போகிறோம் வர்றோம் என்கிறது. கனெக்ட், பீயிங் கனெக்டட் வித் காட், தேவனோடு எந்த அளவுக்கு நம்ம தொடர்பில் எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அபிஷேகத்திலே நாம் நிரம்பி இருப்போம். கரங்களை வைத்து கத்துருமாய்ப்படுத்தால் அல்லோயா. நீங்க 1 மணி நேரம் என்றால் அவ்வளவு, 2 மணி நேரம் என்றால் இன்னும் அதிகமாக. கடந்த வாரத்தில் நான் அதிகமாக ஞாயிற்றுக்கிழமையில் 2 சர்வீஸ் நடத்திவிட்டு போகிறதில்லை, ரொம்ப நேரம் உட்காருவது கஷ்டம் என்று நினைத்தேன். கடந்த வாரத்தில் நான் காலையிலிருந்து மத்தியானத்தில் காலையை 4 மணிக்கு எழும்பி 5 மணி ஆராதனைக்கு போனேன். 1:30 மணி 1:30க்குள்ள ஆராதனை வரையிலையும் எல்லா ஆராதனையிலையும் நான் பங்கு பெற்றேன். சாயங்காலம் ஆராதனைக்கு போகும் பொழுது எனக்கே தெரிந்தது, எனக்குள்ளே ஒரு வல்லமை அதிகமாக இருக்கிறது. எவ்வளவு அதிகமாய் நீங்கள் ஆராதனைகளில் இருக்கிறீர்களோ, எவ்வளவு நேரம் அந்த ஆராதனையில் தொடர்ந்து இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும், வல்லமை பெருகும். உங்களுக்குள்ளே வல்லமை மகிமை என்ன செய்யும், அதிகமாகும். தேவ பிரசன்னத்துக்குள் எவ்வளவு நேரம் இருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. சத்தமாக கத்திரமயப்படுத்துவா, திரும்பவும் சொல்றது, எவ்வளவு நேரம் என்பது முக்கியமானது, எவ்வளவு தொடர்ந்து கனெக்டடாக இருக்கிறோம் என்பதும் மிக மிக முக்கியமானது. 8 மணி நேரம் அந்த இருந்து 8 மணி நேரத்தில் நீங்க 8 மணி நேரமும் தூங்கி கொண்டிருந்தால், அப்படியே தூங்கி விழுந்தா, தேவ பிரசன்னம் உங்களை என்ன செய்யாது, பாதிக்கவே பாதிக்காது. அதனால உங்கள் வாழ்வு மாற்றம் பெறாது, நீங்கள் வல்லமை அடைய மாட்டீர்கள், கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால நாம் இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும், தரித்திருக்க வேண்டும். கத்திரமாய்ப்படுதாலோயா, எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம், அவ்வளவு நேரம். நமக்கு அது கஷ்டமாகவே தெரியக்கூடாது, அது நான் எவ்வளவு நேரம் இருக்கிறேனோ அதை பொறுத்து எனக்குள்ளாலே அபிஷேகம் அதிகமாகும், வல்லமை அதிகமாகும் என்கிற உணர்வு இருக்கும் என்று சொன்னால், இந்த அறிவும் உணர்வும் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் தூங்க மாட்டோம்.
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருங்கள்? ஜாக்கிரதையாயிருங்கள். அருமையார்களே, நம்ம தூங்காமல் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். கைகளை வைத்து கேள், ஆண்டவரே நான் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே விழித்திருந்து ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால என்ன செய்ய வேண்டுதுனாலும், ஆமா, ஸ்தோத்திரம் சத்தம் கேட்கணும். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஆசாரியன் போகிற சமயத்தில் மணி காலில் கட்டியிருப்பார்கள், அது ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒலிக்கவில்லை என்றால் செத்து போனான் அர்த்தம். அவனை அப்படி இழுப்பார்கள், அந்த சங்கிலியை, அவனை கட்டியிருக்கிற சங்கிலியை வெளியே இழுப்பார்கள். ஆகிய எப்பொழுது நாம் ஜபத்திலே சத்தம் இல்லையோ, எப்பொழுது நாம் ஜபத்திலே என்னவில்லை விழிப்பில்லையோ, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே செத்து போகிறோம் என்று அர்த்தம். உயிரை நாம் இழந்து விட்டோம் என்று அர்த்தம். எவ்வளவு நாம் உயிருள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கிருபை வெளிப்படும், வல்லமை வெளிப்படும், வரங்கள் வெளிப்படும், நம்முடைய அபிஷேகம் வெளிப்படும், அற்புதங்கள் நடைபெறும். கரங்களை கொட்டி கத்திர மையப்படுது. ஹல்லேலூயா. இன்னொன்று நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது கனெக்ட் பண்ணிட்டீங்க, அடிக்கடி எடுக்காம ஊறாம இருக்கணும், ஆனாலும் சார்ஜ் ஆகிறது இல்லை, ஆனாலும் சார்ஜ் ஏற மாட்டேங்குது. ஐயா ஏன் சார்ஜ் ஆகலை? தெரியல. கொண்டு போய் கடையில் கொடுங்க. மொபைல் கடையில் கொடுத்தா அவன் சொல்லுவான், எப்போ உள்ளால சரியில்லை, உள்ளால தண்ணி ஏறி போச்சு, இல்லை நீங்கள் அதிகமாக வெயிலில் வச்சதுனால அந்த பேட்டரி ஊதி போச்சு, இது ரொம்ப பழசுப்பா, இனி அப்படித்தான் சொல்லுவானா இல்லையா? இப்போ புரியுது இல்லை, இவர் ஜபத்தை பற்றி பேசுகிறாரா இல்லை செல்ஃபோனை பற்றி பேசுகிறாரா? ஒன்றுமே புரியலையே. நான் செல்ஃபோன் விற்க வந்த ஆள் இல்லை, இதை செல்ஃபோன் கம்பெனி காரணம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது சரியாக உள்ளுக்கு இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு தான் உட்காந்து, முதல்ல சொன்ன பாருங்க, பாகாலி ஜனங்கள் நல்லா சத்தம் போட்டார்கள், கீறினார்கள், கிழித்தார்கள், என்னென்ன பண்ண முடியும் பண்ணின, ஆடினார்கள், பாடினார்கள், கொண்டாடினார்கள். ஆனாலும் தேவனுடைய அங்கே வல்லமை கிரியை அக்கினி என்ன செய்யவில்லை சொல்லுங்க? அக்கினி என்ன செய்யவில்லை? இறங்கவில்லை, அக்கினி இறங்கவில்லை. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஜபத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஜபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் உட்கார்ந்து ஜபம் பண்ணுகிறேன் ஆனாலும் ஒண்ணுமே நடக்கவில்லையே. ஜபங்கிற பெயரில் இன்னைக்கு வியாபாரம், பிஸ்னஸ் நடக்கிறது. வியூஸ் எவ்வளவு அதிகப்படுத்துவதற்காக ஆன்லைனில் போட்டு பணத்தை சம்பாதிக்க, டிவி பிஸ்னஸ், யூடியூப் பிஸ்னஸ், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. யோவான் ஸ்நாபம் வனாந்திரத்தில் இருந்தாராம், வனாந்திரத்துக்கு இங்கேருந்து அங்கேருந்து ஜனங்கள் அண்டைக்கு போனாங்க. அது பழைய ஏற்பாட்டு காலம், இன்னைக்கு வனாந்திரத்துக்கு போக வேண்டாம், அவங்கவுங்க வீட்டில் ஜபம் பண்ணுங்க. கத்திரிக்கு சோத்திரம். யோவான் ஸ்நாபகன் காலத்துக்கு திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சிதறடித்தார் பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது, நமக்கு பேருண்டாக கட்டுவோம் என்று சொல்லி பாபேல் கட்டின பொழுது கர்த்தர் சிதறடித்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவம் சிதறடிக்கப்படுகிறது, இன்றைக்கு ஆவிக்குரிய உலகம் சிதறடிக்கப்படுகிறது, சபைகள் சிதறடிக்கப்படுகிறது. உபதேசம் இல்லாமல் ஜபத்தை பண்ணினோம் என்று சொன்னால் தேவ மகிமை அங்கே இறங்காது, அதற்கு பதிலாக அசுத்த ஆவிகள் வந்து இறங்கும். அதற்கும் இதற்கும் வித்தியாசத்தை தெரியாமல் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருப்போம்? அதுவும் ஒன்றுதான், இதுவும் ஒன்றுதான் என்று நினைத்து மக்கள் ஏமாந்து போவார்கள். பொய்யான தீர்க்க தரிசனங்கள், பொய்யான வரங்கள், பொய்யான அற்புதங்கள் நடக்கிறதை பார்த்து பாகாலுக்கு ஜனங்கள் கூடுவார்கள். திரும்ப சொல், உபதேசம், the doctrine is very very important. உபதேசம் இல்லாத இடத்திலே, உபதேசம் இல்லாமல் ஜபத்திற்கு கூடுகிற இடத்திலே அசுத்த ஆவிகள் தான் கிரியை செய்யும். அசுத்த வல்லமைகள் மூலமாய் கள்ள தீர்க்க தரிசனங்கள் பெருகும், கள்ள போதகர்கள் பெருகுவார்கள், கள்ள அற்புதங்கள் நடக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நீங்க
வாசிக்கும்படி கேட்கிறேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 15-ம் அதிகாரத்திலே 12-ம் வசனம், அதுக்கு முன்பதாக 11-ம் வசனத்தை வாசித்து பாருங்கள். The book of Genesis chapter 15 verse 11. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். பறவைகள் இறங்கின. பறவைகள் எல்லாம் இறங்க வேண்டியது என்ன இறங்கணும்? அக்கினி இறங்கணும். கவனியுங்கள், என்ன இறங்கணும்? பலியின் மேல் இறங்க வேண்டியது அக்கினி இறங்க வேண்டும். மேலே இருந்து அக்கினி இறங்குவது பதிலாக இப்பொழுது என்ன இறங்கி இருக்கிறது? பறவைகள் இறங்கின. காரணம் என்ன தெரியுமா? மேலே உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். 10-ம் வசனம் என்ன சொல்கிறது? அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. மீதி எல்லாவற்றையும் துண்டித்தாலும் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பலி செலுத்தும் பொழுது ரத்தம் சிந்தப்பட வேண்டும். கரங்களை வைத்து கத்திரமாயப்படுத்துவான். எல்லாவற்றையும் துண்டிக்க வேண்டும். துண்டிக்காமல் பலி செலுத்தப்படக்கூடாது. This is the doctrine. இது என்ன உபதேசம்? பலி செலுத்துவதற்கான உபதேசம், ஜபம் பண்ணுவதற்கான உபதேசம் உண்டு. ஜபம் யார் வேண்டும் என்றால் பண்ணலாம், யார் வேண்டும் நடத்தலாம், எப்படி வேண்டும் என்றால் ஜபிக்கலாம் என்று சொன்னால் அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜபம் அல்ல. ஆகவேத்தான் சீசர்கள் வந்து கேட்டார்கள், எங்களுக்கு ஜபம் பண்ண கற்றுத்தாரும். ஐயோ, அவங்க பரிதாபம், ஜபம் பண்ண கூட தெரியவில்லை. எல்லாரும் குற்றமாய் பேசுவார்கள். நான் சொல்றேன், அவங்க அன்றைக்கு அவர்கள் கேட்டார்கள், நாமோ கேட்கவில்லை. நாமோ தவறாய் ஜபம் பண்ணி கொண்டு உட்கார்ந்திருக்கிறோம். ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று அங்கே கற்றுக் கொடுத்திருக்கிற பாருங்கள். அந்த விதத்திலே நாம் ஜெபிக்கிறோமா? ஒரே ஒரு இடத்துல சொன்னா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்றைக்கு முழுமையாக ஆகாரத்துக்கு தான் ஜபம் நடக்கிறது. முழுமை அதுக்கு தான். ஒரே ஜபம் ஆகாரத்தை தாரும், ஆகாரத்தை தாரும், வாகனத்தை தாரும், வீட்டை தாரும், என்னென்னவோ இப்படித்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? தேவனுடைய சித்தம் என்பது என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதுவா நம்ம ஜெபம்? தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? என்ன, ஆசீர்வாதத்துக்கு அடிமைகள் நீங்க. வேதம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். எங்கேயாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகாரத்துக்காக ஜெபம் பண்ணாரா? துணிமணிக்காக ஜெபம் பண்ணாரா? அவருடைய ஜெபங்கள் எல்லாம் பாருங்க, அன்பில் நிரப்பப்பட வேண்டும், அறிவில் என்ன செய்ய வேண்டும், வேரூன்ற வேண்டும், பிரகாசமடைய வேண்டும், மணக்கங்கள் பிரகாசமடைய வேண்டும். இப்படிப்பட்ட ஜபங்களைத்தான் வேதாகமத்தில் பார்க்கிறோம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஜபத்தை நாம் எடுத்துக்கொண்டு வந்து ஜபிக்கிறோம்? எத்தனை பேர் வேதாகமத்திலே நிருபங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஜபங்களை எடுத்து நீங்கள் ஜப குறிப்புகளாய் வைத்து, ஆண்டவரே இந்த அனுபவங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி, எனக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும், எனக்குள்ளே குணங்கள் மாற வேண்டும், என் சுபாவம் மாற வேண்டும் என்று இன்னும் எத்தனையோ வகையான காரியங்கள். அதை குறித்து விளக்கி பேசுவதற்குரிய நேரம் இல்லை. தேடி கொலோசெயர்ல 1-ம் அதிகாரத்தில் இருக்கிறது, எபேசியர்ல 1-2 அதிகாரங்கள் இருக்கிறது. இன்னும் ஒவ்வொரு நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் அவைகளை குறித்து வாசிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜபத்திலே ஜபம் பண்ண வேண்டியதான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் தலைப்புகள் மட்டுமே. ஆகையால் பிரியமார்களே, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜபிக்க வேண்டிய பிரகாரமாக ஜபிக்க வேண்டும். நம்முடைய ஜபத்தில் நமக்கு ஏதோ கோளாறு இருக்கிறது. ஜெபிக்க வேண்டிய பிரகாரமாய் நாம் ஜெபிக்கவில்லை. என் நாமத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்கள் அவை இல்லாவிட்டு என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள். ஆனால் கேட்கிறோம், பெறவில்லையே, பெற முடியவில்லையே. காரணம் நான் சொன்னேன், டாக்டின் என்பது மிக மிக முக்கியமானது. டாக்டின் மிக முக்கியமானது. அறிஞர்களை உபதேசம் அப்படிங்கிறத பற்றி விரிவாய் பேசுவதற்கு இன்றைக்கு சமயம் எனக்கு அனுமதிப்பதில்லை. ஆகையினால ஒரு 15 நிமிஷம் உபதேசம்னா என்னன்னு சொல்ல போறேன்.
உங்க 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 செல்போன் எல்லாம் சரி பண்ணிக்கிங்க. அந்த செல்போன் இல்ல, உங்க ஹார்ட்டை இப்ப சரி பண்ண போறீங்க. ஹார்ட்டை சரி பண்ண போறீங்க என்ன வேதத்துல நீங்க பாருங்க. The book of Acts chapter 2 verse 42. Apostle 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்னியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் எப்பொழுது உறுதியாய் தரித்திருந்தார்கள்? யார் தரித்திருந்தார்கள்? மேலே 38 வாசியுங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதாவது மனம் திரும்பி, நம்பர் 1 ரிபென்டன்ஸ், மனம் திரும்ப வேணும். நான் சொல்ற சில இடங்கள் பாருங்க, ஜபம் நடத்துகிறார்களே அங்கே கூப்பிட்டு ஜபம் நடத்துகிறதான இடங்களிலே வருகிறவர்கள், ஜபம் பண்ணுகிறவர்கள் எல்லாருமே மனம் திரும்பாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள். அப்படிப்பட்ட சபைகளிலே உள்ள எல்லாரோடும் உட்கார்ந்து தேசத்துக்காக எழுப்புதல் வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணினால் அது பாகாலின் ஜனங்கள் கூப்பிட்ட கூப்பிடுதலுக்கு சமம். நீ ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பெற்ற, நீ 10 பேர் உட்கார்ந்து இல்லை எனக்கு ஒரு நபரை உட்கார்ந்து அன்றைக்கு வேற தேசத்திலே ஜெபித்தது போல நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அக்கினி இறங்கும். நீங்கள் 10,000 பேர் கூடி ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலே, அபிஷேகம் இல்லாதவன் மத்தியிலே, தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவன் மத்தியிலே, வேறுபடாதவன் மத்தியிலே, பெயர் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மத்தியிலையும் நீயும் ஒரு 1,000 பேர் போய் உட்கார்ந்து ஜபித்தால் அங்கே இறங்குகிற பறவை உன் வாழ்க்கையிலும் உன்னை தீட்டுப்படுத்தும். உன் வாழ்க்கையிலே தவறான அபிஷேகம் வந்து இறங்கும். மிக ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் இருக்கிறதா? மனம் திரும்பாமல் நீ ஜெபித்தால் எவ்வளவுதான் சார்ஜ் பண்ணாலும் சார்ஜ் ஏறாது. இங்க வந்திருக்கிற நீங்க என்ன சொல்கிறது? 66 சங்கீதத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்க மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னா என்ன? அக்கிரம சிந்தை இல்லாமல் இருக்கணும். உள்ளத்துக்குள்ளால ஒன்றும் சரியில்லைங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் 6 அதிகாரம் தானா, அங்கே என்ன வாசிக்கிறோம்? 7 அதிகாரத்தில் நினைக்கிறேன், உன் பலிபீடத்தில் நீ காணிக்கை செலுத்த வந்து உன் சகோதரனிடத்தில் குறை உண்டு என்று அங்கே நீ நினைவு கூர்வாயாகில் உன் காணிக்கை அங்கே நீ வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை என்ன செய்? செலுத்து. யாரோ ஒன்று பேசிட்டாங்க, மனைவி புருஷன் வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்காது. கணவன் காலில் ஏதோ பேசிட்டார், நீ அதை தூக்கி வச்சுட்டு இங்கே உட்கார்ந்துருந்துட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தான்னா சார்ஜ் ஏறாது. கத்திரிக்கு சோத்துறோம். அதை அங்கேயே விட்டுட்டு என்ன செய்யணும்? வந்துடணும். நான் சொல்கிற எத்தனை பேர் புரிகிறது? புருஷமாரும் சேர்த்தான் சொல்கிறேன். மனைவி ஏதோ ஒன்று நடந்து போச்சு, சில டைம் ஞானம் இல்லாமல் மனைவிமார் பண்ணுவாங்க. அதில் நிறைய உலகத்தில் பிரச்சனைக்கான ஒருத்தருடைய மனைவி பண்ண தப்பு தான். அந்த அம்மா கொஞ்சம் ஞானம் இல்லாமல் பண்ணிட்டாங்க, உலகமே கெட்டு போச்சு. ஆகவே மனைவிமார் பண்ணுற தப்பு, ஞானம் எல்லாம் உங்கள் பெர்மிஷன்லாம் சில காரியங்களை பண்ணிவிடுவாங்க, அதனால் உங்களுக்கு சில பாதிப்பு வரும். என்ன பண்றது? அதை தூக்கி வச்சுட்டு கூடாது. இவ்வளவு கட்டினதுக்கு பதிலாக இருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? கல்யாணம் பண்ணா சன்னியாசியா போயிருந்திருக்கலாம். யோசிச்சுட்டு உட்கார்ந்து கூடாது. கதை முடிஞ்சு போச்சு. இனி உணர்ச்சி தேவன் இணைத்ததை இல்லை, நீங்களும் அணைஞ்சிருந்தாலும் சரிதான், இணைச்சது இணைச்சது தான், இனி பிரியவே முடியாது. அதனால தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து கூடாது. பாவத்தையும் பாரத்தையும் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு இலக்கை நோக்கி ஓடக்கடவோ என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தர் சொல்ல, உன் கர்த்தருமையில் உன் வாரத்தை முதல்ல செய்ய வேண்டிய தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்யணும்? எல்லா பாரத்தையும் வைத்து விட வேண்டும். அன்னாள் அவள் கண்ணீர் விட்டு என்ன செய்தாள்? தன் பாரத்தை எல்லாவற்றையும் இறக்கினாள். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்க வேண்டும். பாஸ்டர் மோகன் சொன்னதான் ஞாபகத்து வருது. ஒரு விசுவாசிய பெரிய பிரச்சனை பண்ணுவார். ஆகவே அவர் மேலே ஒரு பெரிய கசப்பு இருந்துச்சான்.
அவர் என்ன பண்ணுவாராம், யார் பேசினாலும் இந்த ஆளை பற்றி இவ்வளோதான பிரச்சனை தான் பேசுவார். நமக்கு யார்கிட்ட பிரச்சனை இருந்தால் உடனே எதை பற்றி பேசுவோம், எலும்பு நடந்து ராத்திரி படுக்க போகிறதில் யாரை பார்த்தாலும் எங்கே வந்து கடைசியில் ஒரு நபர் வந்துடுவாங்க. யார் வருவாங்க? அவர் வந்துடுவார், இல்லைன்னா அவள் வந்துடுவா. ஆகவே கர்த்தர் சொன்னாராம், உன் மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற அதை வேற என்ன செய், அதை பிடுங்கி எறி. அந்த நபரு குறித்து உனக்குள்ளே இருக்கிற கசப்பை என்ன செய்யணும், எடுத்துருந்தாராம். இவரால் எடுக்க முடியவில்லை. ஆகவே போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாராம். இது என்னை ரொம்ப பாதித்த, என்னை எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் எங்கன்னா பல இடங்களில் நான் சொல்லியிருப்பேன். அங்கே இப்போ ஒரு வீட்டில் அவர் மேல் மாடியில் உட்கார்ந்து பகலெல்லாம் ஜபித்து விட்டு சாயங்காலத்தில் இறங்கி வந்தாராம். வழக்கமாக அங்கே போய் ஜெபம் பண்ணதும் உண்டு. அங்கே கீழே ஒரு அந்த வீட்டில் அந்த தாயார் வழக்கமாக இவர் சொல்கிறத கேட்டதுனால இந்த முறையும் கேட்டாங்களோ, அந்த ஆள் எப்படின்னு கேட்டாராம். நீங்கள் வழக்கமாக சொல்லுவீங்களே அந்த ஆள் என்ன எப்படி, அவன் உருப்பட மாட்டான்ட்டாராம். அவன் சரிப்பட மாட்டான், அவன் சொல்லி முடித்த பிறகுதான் யோசிக்கிறான், ஐயையோ நான் அந்த நாள் முழுவதும் அதுக்காக தானே ஜெபம் பண்ணேன், ஆனாலும் அந்த கசப்பு உள்ளாலே இருக்கிறது. சில சமயங்களிலே சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தை கெடுக்கிற காரியங்கள் உள்ளாலே வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் இருந்து அதை அகற்றி முழுமையாய் நாம் விடுதலை ஆகி அதற்கு பிறகுதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம் என்றால் நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தாலோயா. தேவ பிரசன்னத்துக்குள் வர முடியும். யூதாஸ் உருட்டை பார்த்துட்டு இருந்தார், சொன்னார், நீ செய்ய வேண்டியது சீக்கிரமா செய். அவன் என்ன நினைச்சா, நான் அவருக்கு வெடி வைக்கிறேன் வேட்டு வைக்கிறேன்னு நினைச்சிட்டு போனா அவன் கழுத்திலேயே என்ன செய்யறது, கயிறு விழுந்தது. ஆகவே உள்ளத்துக்குள்ளாலே நீ வைத்துக்கொண்டு எதையோ ஒன்றை வைத்துக்கொண்டு, சில சமயத்தில் யார் மேலே கசப்பு இருக்காது, ஏதோ ஒரு மன வருத்தம், ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஏதோ ஒன்று ஒரு பெருமை, ஒரு பொறாமை, ஒரு இச்சை, ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளால் ஏறி இருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் உணர்ந்து உபவாசத்தோடு கண்ணீரோடு அறிக்கையிட்டு அதிலிருந்து வெளி வராமல் எவ்வளவு நீங்கள் சார்ஜ் போட்டாலும் உங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யாது, சார்ஜ் ஏறவே ஏறாது. விசுவாசிக்கிற ஆமீன் சொல்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்ய வேண்டியது, இந்தியாவுக்கு எழுப்புதல்ல முதல்ல உங்கள் வாழ்க்கையில் என்ன வரணும், எழுப்புதல் வரணும். நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் என்ன செய்ய வேண்டும், உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன, நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபதேசம், மனம் திரும்புதல் என்பது உபதேசம், ரட்சிப்பு என்பது உபதேசம். ரெண்டாவது ஞானஸ்நானம் என்பது அது உபதேசமாக இருக்கிறது. ஞானஸ்நானத்தை பெற வேணும். ஞானஸ்நானத்தை பெறாமல் நாம் ஜெபிக்கிற ஜெபம் அப்படி என்கிறது, நீங்கள் ஜெபிக்கலாம் பாவியாகியின் மேல் கிருபையாரம். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஜெபிக்க, எடுக்காதவர்கள் ஒரு ஜெபம் பண்ணலாம். என்ன ஜெபம் பண்ணலாம், பாவியாகியின் மேல் தெய்வ சமூகத்துக்கு வாங்க, மார்பில் அடியுங்க, பாவியாகியன் மேல் கிருபையாயிரும்னு சொல்லி சாகரத்தில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். அப்படி ஜெபம் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை அதை கடந்து உங்கள் ஜெப வாழ்க்கை முன்னேற போகிறதா? கரங்களை வைத்து கத்திர மைப்படுத்துவோமா? ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கு பிறகு சில படிகளெல்லாம் கடந்து வந்துதான் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அவர்கள்தான் ஜெபத்திலே தரித்திருக்க முடியும். நீ மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுக்காத நபர்களை நீங்கள் உட்கார வைத்து நீங்கள் ஒரு மணி நேரம் ஜெபம் நடத்த முடியாது. ஒரு நாள் முழுவதும் அவர்களை வைத்து நீங்கள் ஜெபம் நடத்த முடியாது, தரித்திருக்க மாட்டார்கள். இந்த நிலைமை மாறாமல் எழுப்புதல் வருமா வராது? இந்த நிலைமை இருந்தால் எழுப்புதல் வருமா வராது? வராது. தரித்திருக்க வேண்டும். ஒரு சபை பற்றி கேள்விப்பட்டு அசம்பிளி சபை கூட வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவை சேர்ந்த ஒரு சபை, அந்த சபை அப்படி வளர்றதுக்கான காரணம் என்பதையும் நான் கொஞ்சம் முன்னே சொன்ன அந்த சாதுவை பற்றி சொன்னேன் பாருங்கள். ஒரு சாதாரண மனிதன் 10ஆம் வகுப்பு படித்தவருடைய சபை அதுவும் இந்தியா முழுசும் வளர்ந்தது என்று சொன்னால் காரணம் என்ன, முழங்காலை அவர்கள் நின்று ஜெபிக்கிற ஜெபம். ஜெபத்திலே மணிக்கணக்காக தரித்திருக்கிறவர்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துக்கு பெயர் என்னென்னா அவங்களுடைய
தங்கியிருக்கிற இடத்துக்கு பெயர், அவர்கள் கூடிவர் ஆராதனைக்கு கூடி வருகிற இடத்துக்கு பெயர் ஆலயம் சர்ச் அப்படிலாம் கிடையாது, ஜப வீடு. இப்ப நம்ம சிலுவையை போட்டு கதவை போட்டி விட்டுட்டோம், எல்லாரும் மேல என்ன ஒரு சர்ச்சைக்கு வெளியே ஒரு சிலுவை கதவை பூட்டி வெளியே நில்லும், ஞாயிற்றுக்கிழமை உள்ளால வரலாம், அதுவரை யாரும் வரக்கூடாது, ஆண்டவரும் வரக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில நம்மளுடைய இதெல்லாம் ஆலயமா மாறிவிட்டது. ஆலயம் அருமையான ஜப வீடாய் மாற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? நல்ல கைகளை வச்சு அவனுக்கு ஆண்டவரேன், எங்க சபைகள் எல்லாம் ஜப வீடாய் மாற வேண்டும், என்னுடைய வீடு ஒரு ஜப வீடாய் மாற வேண்டும், என்னுடைய வீடு ஜப வீடாய் மாற வேண்டும். ஞானஸ்நானத்தை பற்றி நம்ம படிக்கணும். ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 4 ஒரு விஷயத்தை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 4 நீங்கள் 26 வசனத்தை வாசித்து பாருங்கள். 26, சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார், அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, ஜெபம் அப்படி என்று சொல்கிற சமயத்திலே ஆபேல் காயின் ரெண்டு பேருடைய அந்த அதை நீங்கள் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிற சமயத்திலே ஆபேல் அவன் மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தோடு ஜெபிக்கிறதை காட்டுகிறது. கர்த்தர் மகிமைப்படுத்துவான். காயினுடைய ஜெபம் என்பது ஆராதனை என்பது ரட்சிக்கப்படாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லாமல் ஆட்டுக்குட்டியானவருக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஆபேல் பலி செலுத்தினான். காயினோ அவன் என்ன செய்தான்? வெஜிடபிள்ஸ், என்ன அதுக்கு தமிழ்ல காய்கறிகள், காய்கறியை கொண்டு பலி செலுத்தினான். பெயர் கிறிஸ்தவன், ரட்சிக்கப்படாமல் ஆராதிக்கிற ஆராதனை. பெந்தேகோஸ்து சபையிலையும் ரட்சிப்பு இல்லாமல் தேவனை விசுவாசிக்கிறேன், இயேசுவே தேவன் என்று விசுவாசிக்கிறேன், ஆனால் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படவில்லை என்கிற அனுபவத்தோடு ஜெபம் நடத்தப்பட்டால் அப்படிப்பட்ட ஜெபத்தினாலே என்ன விளையும் என்றால் பரிசுத்தம் என்பது அங்கே வரவே வராது. காயினுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை, அவன் முகநாடி நல்ல விதமாக இல்லை. அப்படிப்பட்டதான் ஆட்கள் கூடி இருக்கிற இடத்துல முகநாடி சரியாக இருக்காது. அவனை பார்த்தா இவனுக்கு பிடிக்கலை, இவனை பார்த்தா அவனுக்கு பிடிக்கலை. அந்த நிலைமையிலே உட்கார்ந்து ஆராதனை நடத்தினால், ஜெபம் பண்ணினால் எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி நம்ம இருதயத்தில் தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்போம்? யோசித்து பாருங்கள். ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். தேவனோடு ஐக்கியம், மனுஷரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஐக்கியமான வாழ்க்கை இல்லாமல் நாம் ஏதோ உட்கார்ந்து பாகாலுடைய ஜனங்களைப் போல எவ்வளவுதான் கூக்குரலிட்டாலும் நம்ம ஜபம் கூரைக்கு மேலே போகவே போகாது. அதுக்கெல்லாம் நம்ம ஆமின்னு சொல்ல மாட்டேன். போகாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பழைய மதத்தில் உள்ள இதன்படி பார்த்து அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, அப்படி சொல்லக்கூடாது எதுவுமே. ஆமாம், அப்படி சொல்லக்கூடாது, எல்லாம் கெட்ட சகுனம் அப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. பாருங்க, இவன் பாருங்க எல்லாம் வெற்றிகரமாக அதுக்கு பிறகு நடந்தது. இவன் கொலைக்காரனாய் மாறினான். அது மட்டுமல்ல, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவன் சொல்றான், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே, என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை. The insecurity feeling, ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு. நீ ரட்சிக்கப்படாமல் எவ்வளவுதான் நீ ஜெபம் பண்ணினாலும் உனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு சிந்தை வரவே வராது. அவையினால என்ன விரும்புகிறார்கள் என்றால் பாதுகாப்பான வார்த்தைகளை பிரசங்கியால் சொல்ல வேண்டும். எங்கெல்லாம் அதை சொல்லுகிறார்களோ, எங்கெல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்களோ, அங்கே தேடி போகிறதுக்கான காரணம் உனக்குள்ளே பாதுகாப்பான அந்த ஒரு உணர்வு உனக்குள் இருக்க வேண்டும் என்றால், நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஜபத் ரட்சிக்கப்பட்டவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே சரியானபடி ஜபத்தை ஏறெடுக்கிற மக்களாய் இருக்க வேண்டும், ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். கரங்களை வைத்து கத்திரமயப்படுத்துங்க. நான் சொல்றவங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். புரியுறதா இல்லையா?
ஏன் சபைகள்லாம் இன்றைக்கு கள்ளர் குகையாய் மாறிவிட்டது? ஏன் இன்றைக்கு என்னென்ன மலிவான பிரசங்கங்கள், ஏன் மலிவான ஆராதனைகள்? காரணம் என்னவென்று சொன்னால், ரட்சிக்கப்படாத இந்த ஜனங்களை உட்கார வைத்து அவர்கள் கொடுக்கிற காணிக்கையை நாம் வாங்கி என்ன செய்கிறோம், சாப்பிடுகிறோம். அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஆண்டவர் உன்னை காப்பார், உன்னை வழி நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்று என்ன செய்கிறோம், போலியாய் பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம். அவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக என்ன செய்ய வேண்டும், ரெண்டாக பிளக்க வேண்டும். கரங்களை வைத்து கத்திர மையப்படுத்துவார், பிளந்தா ஓடி போயிடும், ஏதோ பயம் தெரியல. பிளக்க வேண்டியதை பிளக்கணும், அறுக்க வேண்டியது என்ன செய்யணும், அறுக்கணும். கத்தர் கொடுத்திருக்கிற அந்த பட்டயத்தை ரத்தம் சிந்தாதபடி அடக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப மேற்பூச்சா பூசி பட்டயத்தை நீங்க பத்திரமா வைத்திருக்க கூடாது. என்னத்துல எனக்கு ஒரு கிருப, வெட்டுற கிருப, சோத்திரம். வெட்ட வெட்ட ஓடி போறத விட கூடி வர்றது அதிகமா இருக்கு. கத்திரிக்கு சோத்திரம். தேவனுடைய வார்த்தை வசனத்தை சரியாய் பகுத்து நிதானித்து நம்ம பேசுவோம் என்றால், பாவத்தை கடிந்து நாம் பேசுவோம் என்றால், அக்கிரமத்தை அகற்றுவோம் என்றால், ஜனங்களை மனந்திரும்ப செய்வோம் என்றால், ஞானஸ்நானம் உண்மையாக எடுக்கிறவர்களுக்கு மட்டும் ஞானஸ்நானம் கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய சபையில தேவனுடைய வல்லமை இருக்கும், தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். கர்த்தர் மகிமைப்படுத்துவான். ரட்சிக்கப்படாதவன் 10,000 பேர் இருந்தோம் இருக்கிற இடத்துல கர்த்தர் அங்கே இருக்கும், அங்கே இருந்து ஜெபம் பண்ற இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் பாவத்தை கடந்து கொள்ளுங்க, 10 பேர் போட்டும் பரவாயில்ல, 50 பேர் போகட்டும் பரவாயில்லை, 100 பேர் போகட்டும் பரவாயில்லை, ஆனால் கர்த்த சந்தோஷமாய் அங்கே இருப்பார். ஹல்லேலூயா. அங்கே 10,000 ரூபாய் காணிக்க கொடுக்குற ஒருத்தன் வேணுமா? இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வழி நடத்துகிறதான உங்களை போஷிக்கிற நித்தியமான தெய்வம் வேண்டுமா? அவன் இன்னைக்கு கொடுப்பான், நாளைக்கு என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான், அவன் நாளைக்கு காணாமல் போயிடுவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். எனக்கு தாசை வரும் பர்வதங்கள் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கற்றது எனக்கு என்ன வரும், ஓ தாசி வரும், மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா இவங்கெல்லாம் கொடுப்பாங்க, அவங்கெல்லாம் என் சாவுக்கு வரணும், அவங்கெல்லாம் என் கல்யாணத்துக்கு வரணும் என்று சொல்லி நீ அப்படிப்பட்டதான விதத்தில் ரெண்டு கால்களால் குந்தி குந்தி நடக்கிறவனாயிருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே அன்றைக்கு பாகாலுடைய ஜனங்களுக்கு ஏற்படுத்தினதான காரியத்தை நமக்கும் ஏற்படுத்துவார். கர்த்தருடைய ஜனத்தில் இராதபடிக்கு, தேவனுடைய சமூகத்தில் இராதபடிக்கு, தேவ ராஜ்யத்து பங்காளியாக இராதபடிக்கு தேவன் நம்மை அவர் துண்டித்து போடுவார். ஆகையினால் என்ன செய்வன், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அதாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்களுடைய ஆட்களுடைய அந்த ஜபம் வாழ்க்கையை ஜபம் என்பதுதான் அது சரியானபடி ஜெபிக்கிறதான தேவன் ஏற்றுக்கொள்கிறதான அல்லாவிட்ட அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் ஜெபிக்கிற பொழுதுதான், ஜெபத்தில் தரித்திருக்கிற பொழுதுதான் தேவனுடைய பிரசன்னம் நம்மை அதிகமாக நிறைக்கும். கர்த்தர் மகிமைப்படுத்துமா, சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்களை சொல்லலாம். ஞானஸ்நானம் அதுக்கு பிறகு சொல்லி முடிக்கிறேன். ஆவியானவரோடு அதாவது வேறுபாடு பற்றி ஏற்கனவே சொன்னேன். என்ன செய்ய, மாறுபாடுல ஜனங்களை விட்டு வேறுபட்டு ஜபத்தில் தரித்திருந்தார்கள். வேறுபாடு இல்லாமல் நீ விக்கிரகங்களோடு இணைந்து இருக்கிறாய், நீ விக்கிரகத்தையும் பாதி வணங்குகிறாய், அதே போல விக்கிரகத்து படைக்கப்பட்டவளை நீ புசிக்கிறாய், நீ நேரம் பார்த்து நாள் பார்த்து லஞ்சம் வாங்கி அதே போல வரதட்சணை வாங்கி புறஜாதிகள் செய்கிற காரியங்களாவற்றையும் செய்து கொண்டு அங்கே சடங்காச்சாரங்கள் இந்த பாரம்பரிய காரியங்களாவற்றையும் இணைக்கப்பட்டு கொண்டு தேவ சமூகத்தில் எத்தனை மணி நேரம் நீ ஜபத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை இடங்களிலே நீ போய் ஜபத்தில் உட்கார்ந்தாலும் சரி, நிச்சயமாக உனக்குள்ள தேவனுடைய வல்லமை நிரப்பப்படவே முடியாது, தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனுடைய மரங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையில் என்ன செய்ய வேண்டும், வேறுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஜனங்களை விட்டு நான் வேறுபடுகிறேன் என்று சொல்லி வேறுபட வேண்டும். நீங்கள் எந்த மதத்தில் வந்திருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத ஜனங்களை விட்டு நீங்கள் ஒரு என்ன செய்ய வேண்டும், ஒரு இடைவெளியை வைத்திருக்க வேண்டியது அவசியம். அதான் வேறுபாடு, ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். ஆசாரியருக்கும் அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையிலே 1,000 முழம் இடைவெளி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது போல, உங்களுக்கு யாரிடத்தில் இடைவெளி வைக்க வேண்டுமோ அதை நீங்கள் சரியாக இடைவெளியை நீங்கள் வைக்கவில்லை என்றால், நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே
தேவனுடைய பிரசன்னம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிரப்பப்பட முடியாது. அடுத்ததாக சபை ஐக்கியம், சபை ஐக்கியம், சபை ஐக்கியம் என்று சொல்லும்போது சில ஆட்களுக்கு சபை வேண்டாங்க, சபை வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட சபை. என்ன 42 வசனம் என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் ஆங்காங்கே நீ அலைந்து கொண்டிருக்காமல் ஓடி திரியாமல் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய ஊழியக்காரன் வந்து அப்போஸ்தலன், உன்னை நடத்துகிற அப்போஸ்தலன், உன்னுடைய ஊழியக்காரனிடத்தில் நீ ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும், அவனோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட சபையிலே நீ முழுமையாய் நீ ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். இங்கே ஏதோ ஒரு 10%, வேறு ஒரு இடத்துல 10%, அப்படி மீது 90% பல இடங்களில் வைத்திருப்பாய் என்று சொன்னால் நீ ஜபத்திற்கான தகுதி உனக்கு இல்லை. உபதேசத்தில் கோளாறு இருக்கிறது, உள்ளத்தில் கோளாறு இருக்கிறது, வாழ்க்கை கோளாறாயிருக்கிறது. ஆகினாலே சபை ஐக்கியம் மிக மிக முக்கியமானது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு சரியாக வர வேண்டும், சரியான நேரத்துக்கு வர வேண்டும், சபையோடு சபையில் உள்ள எல்லா ஜபங்களையும் பங்கு பெற வேண்டும், சபையில் ஊழியங்களில் ஈடுபட வேண்டும், சபைக்கு கொடுக்க வேண்டும், சபைக்கு உபயோகமாக இருக்க வேண்டும். அதுதான் ஐக்கியம், அது ஒரு உபதேசம். அதில் நீங்கள் அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாயிராமல் சத்தியத்தை அன்புடன் கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? வளர்களாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு என்று இருதயத்துக்கேற்ற அவர்களுக்கு மேய்ப்பரை அந்தந்த சபையில வைத்திருக்கிறார். அதற்காக கரங்களை வைத்து கர்த்தர் மையப்படுத்துவோம். கைகளை வச்சு ஆண்டவரே, அந்த அப்போஸ்தல உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் நான் உறுதியாய் தரித்திருப்பேன் என்று சொல்லுங்கள். கடைசியாக சொல்கிறேன், அப்பம் பிட்குதல், அப்பம் பிட்குதல், அப்பம் பிட்குதல் என்று சொன்னால் என்ன? நமக்கு கையில் கொடுக்கப்படுகிற அந்த அப்பத்தையும் கையில் கொடுக்கிற ரசத்தையும் வாங்கி குடிப்பது, பானம் பண்ணுவது என்பதல்ல, ஒரு சடங்குக்காக செய்வதல்ல. என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஒப்பு கொடுத்தலின் அனுபவம் அதில் இருக்கிறது. உங்களை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்துவை நினைக்கிறீர்கள், அவருடைய பாடு மரணங்களை நினைக்கிறீர்கள். அப்படி என்றால் அதை நினைத்து நீங்களும் கிறிஸ்து அடைந்த பாடுகளிலே மீதியான பாடுகளை சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் சபையின் ஊழியத்திற்கும் ஆத்மாதாயத்திற்கும் நானும் செய்வேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிற நேரம். அப்படி எடுத்துக்கொண்டு அமிதமாய் நான் வாழுகிறேனா என்பதை நீங்கள் நிதானித்து, நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய நேரம். சரியாய் கத்திருக்கென்று ஒரு அப்பமாய் நான் இருக்கிறேன், இயேசு அப்பமாக இருக்கிறார், அவர் என்ன ரசமாக மாறினார், ரத்தத்தை சிந்தினார், நான் அதை செய்கிறேனா? எங்களை நிதானித்து பார்த்து கர்த்தருக்காக ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் வாழ, ஆத்மாதாயம் செய்ய, ஊழியம் செய்ய, சுவிசேஷம் அறிவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவமும் நேரமும். நீ ஒரு மெல்லிய மாவாக போஜனமாய் நீ மாற வேண்டும், அநேகருக்கு போஜனமாய் மாற வேண்டும், அநேகருக்கு பானமாய் மாற வேண்டும். அப்படி என்றால் உபதேசங்கள் எல்லாம் சரியா நீங்க கடைபிடிக்கும் பொழுது, வசனத்தின்படி சரியாய் வாழும் பொழுது நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் சில சமயத்தில் 10 நிமிஷத்துல நீங்கள் சார்ஜ் ஆகிடுவீங்க. கத்திர மையப்படுத்தும் ஐயா, ஞாயிற்றுக்கிழமையில் 1 மணி நேரம் ஆராதனை நடத்தி பார்க்குறாங்க, சார்ஜ் ஆகிறது இல்லை, அப்படித்தானே? சில ஆராதனை 3 மணி நேரம் ஒன்றும் நடக்கலைங்க. நீங்கள் 10 நிமிஷம் ஆராதனை நடத்தினாலே போதும், சரியாக எல்லாமே, அதாவது ரிப்பேர் இல்லாத செல் அறந்துன்னா உடனே அது என்ன செய்யும்? சார்ஜ் ஆகிடும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை நமக்குள்ளால் ஒரு மாற்றம் வர விரும்புகிறீங்க? நீ பழுதற்றவள், பூரண ரூபவதி என்று கர்த்தர் மனவாட்டியை பார்த்து அவர் அழைக்கும் நேரம், ஒரு நாள் அன்னை எழுந்து வா என்று அழைக்கும் நேரம் சீக்கிரமாய் வரப்போகிறது. எல்லாரும் எழுமி நிற்போம். ஒரு 2 நிமிடம் கைகளை வைத்து எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டுகிறேன். ஜபம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். ஆனால் எவ்வளவு நேரமோ ஜபம் பண்ணணும். 10 மணி நேரம் ஜபம், 8 மணி நேரம் ஜபம், எண்ணிக்கைக்கு பல மணி நேரங்கள். ஆனால் மாற்றம் இல்லை, எழுப்புதல் இல்லை. பறவைகள் மேலும் மேலும் இந்தியாவில் பறந்து கொண்டிருக்கிறது, பட்சித்து கொண்டிருக்கிறது, காரிகள் தேசத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். நம்முடைய பலியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது.
நம்முடைய ஆராதனையில எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, நம்முடைய ஜபத்தில் எங்கேயோ ஒரு கோளாறு இருக்கிறது, ஜபம் நடத்துவதிலே ஒரு கோளாறு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது, கைகளை வைத்து கீழே ஆண்டவரே, ஓ ஹாலேலூயா, என் வாழ்க்கையை நீங்க மாற்றணும்ப்பா, என் வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க, ஓ ஹாலேலூயா, எனக்கு ஒரு உயிர் மீட்சி தாருன்னு சொல்லி கேளுங்க, எனக்கு ஒரு உயிர் மீட்சி தாருன்னு சொல்லி கேளுங்க, எனக்கு ஒரு உயிர் மீட்சி தாங்கப்பா, வல்லமை இல்லை, வரங்கள் இல்லை, கிருபைகள் இல்லை, அபிஷேகம் என்ன இல்லை, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு, எனக்கு பய உணர்வு இருக்கிறது, எவ்வளவு நான் ஜெபித்தாலும் அந்த பயம் தான் எனக்கு இருக்கிறது, அதுக்காக ஆறுதலை தேடி அலைகிறேன், ஆறுதலான வார்த்தைகளை தேடி அலைகிறேன், கைகளை வச்சு காண்டுவரே, நான் என்னை சரிப்படுத்தி கொண்டு, நான் என்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் என்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஓ இந்த வேளையில என்னை உணர்த்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம், எவைகள் எல்லாம் வீட்டிலும் ஆண்டவர் நான் சரியாக வேண்டும், அவையெல்லாம் சரிப்பட மனம் திரும்ப, ஆண்டவரே உண்மையாய் ஞானஸ்நானத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, ஞானஸ்நானத்தின் அனுபவம் என் வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவர் நிறைவேறவில்லை, அந்த உடன்படிக்கையை நான் காத்துக்கொள்ள, அந்த உடன்படிக்கையை கடைபிடிக்க நான் வேறுபட எனக்கு உதவி செய்யும், அப்போஸ்தலர் உபதேசத்திலையும் ஐக்கியத்திலையும் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும், அப்பம் பிழ்க்கதில்லை ஆண்டவரே நான் ஆண்டவரே பங்கு பெற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமுத எல்லா கரங்களும் உயர்த்தி ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, ஓ இன்றைக்கு நீங்கள் இங்கே வந்து ஜெபித்து நீங்கள் நன்மைகளை பெறுகிறது என்கிறதை விட நீங்கள் இந்த அனுபவத்தின் மூலமாக இனிமேல் உங்கள் வீடுகளில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களில் நீங்கள் தரித்திருக்க போகிறீர்கள், தேவனோடு நீங்கள் நிலைத்திருக்க போகிறீர்கள், தொடர்ந்து நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க போகிறீர்கள், உங்களுடைய ஜபம் அர்த்தமுள்ள ஜபமாய் மாறப்போகிறது, அந்நாளின் ஜபத்தை கேட்ட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் ஜபத்தை கேட்டு ஆத்துமாக்களை அவர் கொடுக்க போகிறார், அபிஷேகத்தாலும் நிரப்ப போகிறார், ஆண்டவர் உங்களை வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்த போகிறார், கரங்களை கொட்டி எல்லாரும் கர்த்தருமாய் உபயோகப்படுத்துங்க, ஓ ஹல்லேலூயா, அந்த அபிஷேகம் இறங்கட்டும், அந்த அபிஷேகம் இறங்கட்டும், பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கின அந்த அபிஷேகம் இறங்குவதாக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், தேங்க் யூ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், குயவனே குயவனே, படைப்பாட்டு பாட்டு களிமண்ணான கைகளை உயர்த்தி எல்லாரும் பாடுங்க, உயவனே உயவனே எல்லாரும் பாடுவோமா, மையான பாத்திரம் பேருத்து தள்ளாமலே நீரம்பி வாழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே பேருத்து காண் பாத்திரமா அணைந்து கொள்ள
காணாமல் போன காற்றம் என்னை தேடி வந்த தெய்வமே பழநாளெல்லாம் பாதம் சீரும் காலையில் நடத்தினோமே உயவரி ஒப்புப்படுத்தவுள்ள எல்லாரும் சொல்லுங்க day pink ka